அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட ஒரு மிக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து, அப்பாவி பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்தால் மட்டும்தான் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். ஹமாஸ் போராளிகள் அதிரடி அறிவிப்பு வெளியானது, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் அதிக எடையுடன் உள்ளவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து, ஒரு வாரத்தில் பதிவான 21,200 குற்றங்கள், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அக்டோபர் 7 அன்று 200 மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை சிறைபிடித்து பணைய கைதிகளாக வைத்திருக்கும் ஹமாஸ் போராளிகள் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2 அமெரிக்கர்கள் மற்றும் 2 இஸ்ரேலியர்களை விடுதலை செய்துள்ளார்கள். இப்போ சிறைபிடித்த அனைவரையும் விடுதலை செய்ய முன்னுதலாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, இஸ்ரேல் சிறையில் வைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான பாலஸ்தீன அப்பாவி மக்களை விடுதலை செய்தால் மட்டும்தான் நாங்களும் அனைவரையும் விடுதலை செய்வோம் என தெரிவித்துள்ளதாக குவைட் டைம்ஸில் செய்திகள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதாவது, இதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அதற்கு மாறாக பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து இன்னமும் தாக்குதல் நடந்து கொண்டுதான் உள்ளது என குவைத்துடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல், ட்விட்டர் நிறுவனத்தின் ஓனர், அதாவது எக்ஸ் நிறுவனத்தின் ஓனரான எலான் மாஸ்கின் அதிரடியான அறிவிப்பு தற்போது அதிகம் வரவேற்பை பெற்றுள்ளது. காசா பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சேவையை இஸ்ரேல் துண்டித்துள்ளதால் அங்கே என்ன நடக்கிறது, எத்தனை பேர் மரணிக்கிறார்கள் என எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரிய வருவதில்லை. இப்போ ஸ்டார்லிங்க், அதாவது இன்டர்நெட் சேவையை காசா பகுதியில் தொடங்க முயற்சிகள் நடந்து வருவதாக எலான் மாஸ்க் தெரிவித்திருந்தது. மனிதநேயம் இன்னமும் முழுமையாக அழிந்துவிடவில்லை, அவ்வப்போது நிரூபிக்கப்பட்டு வருவதாகவே தெரிகிறது. அடுத்த தகவல், அதிக எடை மற்றும் குண்டான மக்கள் வாழும் இடமாக அரபு நாடுகளிலே குவைத்து தான் முதலிடத்தில் உள்ளது என பிரபல மருத்துவ நிபுணரான டாக்டர் வஃபால் ஹஷாஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல, குவைத்தில் மரணத்தை ஏற்படுத்தும் காரணங்களில் 5வது இடத்தில் உள்ளது இந்த அதிக எடை, ஒபிசிட்டி என்று தெரிவித்துள்ளார். மேலும், 27 முதல் 40 தான் இந்த உடல் பருமனால் அதிக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. அதுபோல, சிறுவர்களிடமும் உடல் பருமன் தற்போது அதிகரித்து வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உண்மைதாங்க, குவைத்தில் குண்டான மக்கள் குவைத்திகள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஆளுங்களும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மரணத்தை ஏற்படுத்தும் காரணங்களில் பல நோய்கள் இருந்தாலும் இந்த உடல் பருமன் என்பது குவைத்தில் 5வது இடத்தில் உள்ளது என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அக்கீல் நயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் உழைப்பும் செய்தால் மட்டும்தான் குவைத்திகளில் பல பேரும் வெளிநாட்டர்களில் சில பேரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அடுத்த தகவல், போன வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது 21 27 வரை சுமார் 21,200 வாகன விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. இதில் 29 விதிமீறல்கள் மட்டும் சீரியஸான வயலேஷன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல், குடியிருப்பு சட்டத்தை மீறிய 18 வெளிநாட்டவர்கள், 9 அப்ஸ்காண்டின் குற்றவாளிகள் மற்றும் 25 குற்ற வழக்குகள் உள்ளவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் வாகனம் ஓட்டிய 37 சிறுவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பெற்றோர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல, 153 வாகனங்கள் மற்றும் 10 பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் தடை செய்யப்பட்ட மருந்து மாத்திரைகளை மருந்து சீட்டு மற்றும் மருத்துவ உரிமம் இல்லாமல் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்த ஆசியா நாட்டவரை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவனிடமிருந்து ஏராளமான சைக்கோட்ரோபிக் மாத்திரைகள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டு இப்போ குற்றவாளிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், வளைகுடா நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் குவைத்தி பெண் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த வெளிநாட்டு பெண் என்ன புகார் கொடுத்தார்னா, ரெஸ்டாரண்ட்டில் ஹிஜாப் இல்லாமல் தான் நடனமாடிய வீடியோவை தனது அனுமதி பெறாமல் மற்றவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியது தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் குவைத்தி பெண்ணுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வழக்கு பதிவு செய்துள்ளார். குவைத் சட்டத்தின் 11வது பிரிவின் அடிப்படையில் குவைத்துக்கு வெளியே இந்த சம்பவம் நடந்துள்ளதால் இதற்கு தீர்ப்பு வழங்க முடியாது என குவைத் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இப்போ அந்த கேஸையும் நிராகரித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 11,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 11,900 ரூபாய்க்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 14,950 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம்.
கொச்சின் டு குவைத் 11,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத்து டு கொச்சின் 30 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 269 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1055.95 ரூபாய் உள்ளது. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 44 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 350 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.